ஹாய் ஆல். ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, ஒரு குட்டி பேர்டு பறக்கிறதுக்கு பயந்து நிற்குதுன்னு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், லியாம் ஓ ஃப்ளாஹர்டி. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஏ லிட்டில் ஹை ஹாம் ஆன் த பிளாட்சு, ஹர் ஒயிட் பிரெஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ அந்த பேர்டோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேடான ஒரு பகுதியில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஒயிட் பிரெஸ்ட் வந்து முன்னோக்கி இருக்கிற மாதிரி நிற்கிறாங்க. நவ் அண்ட் அகெயின் ஷீ டோர் அட் ஏ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட். அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டோர் பண்ணுறாங்க. டோர் அப்படின்னா டேரோட பாஸ்டென்ஸ் தான் டோர். டோர் அப்படின்னா கிழிக்கிறதுன்னு அர்த்தம். அவங்க அம்மா காலு கீழே ஒரு ஃபிஷ்ஷை வச்சுருக்காங்க, அதை பீஸ் பீஸாக கிழிச்சிட்டே இருக்காங்க. அண்ட் தென் ஸ்கிராப்டு ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் த ராக். அது மட்டும் இல்லாமல் அதோட பீக் மூக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து அடிக்கடி பாறையில் வச்சு தேய்ச்சிட்டே இருக்காங்க. ஸ்க்ராப் அப்படின்னா கூராக்குறதுக்காக. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். ஸோ அவங்க அம்மா ஃபிஷ்ஷை கிழிக்கிறத பார்த்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது இந்த பேர்டுக்கு. ஏன்னா பயங்கர பசியில் இருக்குதுல்ல, அதான். ஹவு ஹீ லவ்ட் டு டேர் ஃபுட் தட் வே, ஸ்க்ராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் அகெயின் டு வெட் இட். ஸோ இந்த பேர்டுக்கும் இந்த மாதிரிலாம் ஃபுட்டை டேர் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதோட பீக்கும் அந்த மாதிரிலாம் பாறையில் வச்சு தேய்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. வெட் இட் அப்படின்னா ஷார்ப் பண்ணுறது. ஹீ அட்டர்ட் எ லோ கேக்கல். இப்போது என்ன பண்ணுதுன்னா, அம்மாவை பார்த்து குட்டியாக ஒரு சிரிப்பு சிரிக்குது. ஹிஸ் மதர் கேக்கல் டூ அண்ட் லுக் அட் ஹீம். ஸோ அவங்க அம்மாவும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. க க க ஹி கிரைட் பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட். ஸோ இந்த பேர்டு இங்கேருந்து சவுண்ட் கொடுக்குது, எதுக்குன்னா எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஃபுட் கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி சவுண்ட் கொடுத்துட்ருக்கு. கவுல் ஊல் ஹா ஷீ ஸ்க்ரீன்ட் பேக் மாக்கிங்லி. ஸ்க்ரீன்ட் அப்படின்னா கத்துறது, ஷவுட் பண்ணுறது. மாக்கிங்லி அப்படின்னா டீஸ் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. பட் ஹீ கெப்ட் காலிங் பிளான்டிவ்லி and after a minute or so he uttered a joyful scream. amma kindal pandranga nu therinjum kuda plaintively appadina romba sogama marbadiyum inda bird ketukitte irukudu. so adutha nimishathila sandoshama oru sound kudukudu. his mother had picked up a piece of fish and was flying across to him with it. so edhukku sandoshama kattudu appadina, இந்த பேர்டு இருக்கிற பக்கம் அவங்க அம்மா ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஹீ லீன்ட் அவுட் ஈகர்லி டேப்பிங் த ராக் வித் இஸ் ஃபீட். ஐ அம்மா நமக்கு தான் ஃபுட் கொடுக்க போகிறாங்கன்னு வாயை திறந்து முன்னாடி போய் நிற்குது. காலை ராக்கில் அடிச்சிக்கிட்டே நிற்குது. ட்ரையிங் டு கெட் நியரர் டு ஹர் ஆஸ் ஷீ ஃப்ளூ அக்ராஸ். அவங்க அம்மா கிட்ட வர வர இந்த பேர்டும் கிட்ட போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted. ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க, ஆனால் லெஜ் கிட்ட வந்ததும் ஹால்ட் ஆயிட்டாங்க. ஹால்ட் அப்படின்னா ஸ்டாப் ஆயிட்டுறது, அங்கேயும் நிற்கிறாங்க. ஹர் லெக்ஸ் ஹேங்கிங் லிம்ப், ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ். ரெக்கைக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லை, அவங்க லெக்ஸ் மட்டும் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. The piece of fish in her beak almost within reach of his beak. So, அம்மாவோட வாயில் இருக்கிற ஃபிஷ் வந்து இந்த பேர்ட் பீக்கில் வந்து டச் பண்ணுற அளவுக்கு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டாங்க. He waited a moment in surprise. So, இப்போ அம்மா நமக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லையான்னு சர்ப்ரைஸாக பார்த்துக்கிட்டே இருக்கு. Wondering why she did not come nearer. So, அதிசயமாக பார்க்குது, ஏன் அம்மா கிட்ட வந்து நம்ம கிட்ட வரவே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. அண்ட் தென் மேடன்ட் பை ஹங்கர். ஆனால் இந்த பேர்டுக்கு பயங்கரம் பசி, பசியில் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பசி. ஹி டைவ்ட் அட் த ஃபிஷ் வித் எ லவுட் ஸ்க்ரீம். ஸோ இந்த பேர்டை ஜம்ப் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை பிடிக்க போகுது, சத்தமாக கத்திக்கிட்டே பிடிக்க போகுது. ஹி ஃபெல் அவுட்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் இன் டு ஸ்பேஸ்.
ஸோ ஜம்ப் பண்ணி ஃபிஷ் பிடிக்கும்போது சத்தமாக கத்திக்கிட்டே கீழே விழுது. அப்படியே மிதந்து பறந்துட்டு பறக்கவும் தெரியல இல்லையா. ஸோ அப்படியே மிதந்துக்கிட்டே போகுது. ஹிஸ் மதர் ஹேட் ஸ்வூப்ட் அப்வர்ஸ். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட்டாக கீழே பறந்து போகிறாங்க. இந்த குட்டி பேர்ட் கீழே போகுது இல்லையா. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஆஸ் ஹி பாஸ்ட் பினத் ஹர் ஹி ஹர்ட் த ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங்ஸ். ஸோ இப்போது அம்மா வேகமாக கீழே பறந்து போகுது இல்லையா. அம்மாவோட ரெக்க சவுண்ட் கேட்ட உடனே கொஞ்சம் பூஸ்டப் ஆகிற மாதிரி இருக்கு இந்த பேர்டுக்கு. தென் ஏ மான்ஸ்டர்ஸ் டெரர் சீஸ்டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். மான்ஸ்டர்ஸ் அப்படின்னா ரொம்ப மோசமான, அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இப்போது அதுக்கு. He could hear nothing. அந்த பேர்டுக்கு இப்போ எதுவுமே காதில் கேட்கவே இல்லை. பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மெமெண்ட். எல்லாமே கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. த நெக்ஸ்ட் மெமெண்ட் ஹீ ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். அடுத்த மெமெண்ட் என்ன ஆச்சுன்னா தன் ரெக்கையை விரித்து ஃப்ளாப் பண்ணுற ஃபீல் அந்த பேர்டுக்கு கிடச்சிருச்சு. த விண்ட் ரஷ்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் பிரெஸ்ட் ஃப்ரெதர்ஸ் தென் அண்டர் ஹிஸ் ஸ்டமக் அண்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ். ஸோ காற்று எங்கெல்லாம் போகுதுன்னா ரெக்கைக்கு நடுவில், ரெக்கைக்கு கீழே இருக்கிற பிரெஸ்டில், ஸ்டமக்கில், இப்போது எல்லாமே அந்த பேர்டுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஹீ குட் ஃபீல் த டிப்ஸ் ஆஃப் ஹிஸ் விங்ஸ் கட்டிங் த்ரூ த ஏர். அந்த ரெக்கைகளுடைய டிப்ஸ் மொனை இருக்கும் இல்லையா, அந்த காற்று வந்து கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஹி வாஸ் நாட் ஃபாலிங் ஹெட்லாங் நவ். ஸோ இப்போது தலைக்கீழே விழ போகிறது இல்லை, ஏன்னா விங்ஸ் விரிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா. ஹி வாஸ் சோரிங் கிராஜுவலி டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ். சோரிங் அப்படின்னா ஹைட்டாக பறக்கிறது. ஸோ இப்போது பறக்க கற்றுக்கிட்டதுனால மேலே பறக்குது, கீழே பறக்குது. ஸோ ஃப்ளை பண்ண நல்லா கற்றுக்குச்சு. ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட். ஸோ இப்போ மனசில் எந்த பயமும் இல்லை. ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் எ பிட் டிஸி. ஸோ இவ்வளோ தானே பறக்கிறது, நம்ம ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்துட்டோமேன்னு இருக்கிற மாதிரி அது நினைக்குது இப்போ. தென் ஹி ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹீ சோர்ட் அப்வர்ட்ஸ். ஸோ மறுபடியும் ரெக்கையை மேலே கீழே அடிச்சுக்கிட்டு ஹைட்டாக பறந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஹி அட்டர்ட் எ ஜாயஸ் ஸ்க்ரீம் அண்ட் ஃப்ளாப்ட் தேம் அகெய்ன். ஹீ சோர்ட் ஹையர். இப்போது சந்தோஷமாக கத்திக்கிட்டே ரெக்கையை ஃப்ளாப் பண்ணிகிட்டே ஜாலியாக பறக்குது. ஸோ இன்னும் மேலே மேலே பறந்து போய்கிட்டே இருக்குது. ஹி ரேஸ்ட் ஹிஸ் பிரெஸ்ட் அண்ட் பேங்க்ட் அகெயின்ஸ்ட் த விண்ட். பிரெஸ்ட்டை ரேஸ் பண்ணி காற்றை எதிர்த்து போராடுற மாதிரி பறக்குது. க க க க க க க கவுல் உல் ஹா. அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சந்தோஷமாக சவுண்ட் கொடுத்துக்கிட்டே பறக்குது. ஹிஸ் மாதர் சூப்பர் பாஸ்ட் ஹேம் ஹர் விங்ஸ் மேக்கிங் எ லவ் நாய்ஸ். ஸோ இப்போ அவங்க அம்மா இந்த பேர்டை தாண்டி போகிறாங்க. அம்மாவோட ரெக்கை இன்னும் சத்தமாக கேட்குது. ஹி ஆன்சர் ஹர் வித் அனதர் ஸ்க்ரீம். ஸோ அம்மா கொடுக்குற சவுண்டுக்கு இந்த பேர்டும் சவுண்ட் கொடுக்குது. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். ஸோ இப்போ அப்பா ரெக்கையை சவுண்ட் கொடுத்துக்கிட்டே வராங்க. தென் ஹி சா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹிம் சோரிங் அண்ட் டைவிங். ஸோ இப்போது அந்த பேர்டோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சுற்றி பறக்க வராங்க. எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஹைட்டாக பறக்கிறாங்க, டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ ஜாலியாக எல்லோரும் பறந்து போயிட்டு இருக்காங்க. தென் ஹீ கம்ப்ளீட்லி ஃபர்காட் தட் ஹீ ஹேட் நாட் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு ஃப்ளை அண்ட் கமன்ஸ்டு டு டைவ் அண்ட் ஸோ ஷேக்கிங் ஷில்லி. ஸோ என்னால் பறக்கவே முடியாது அப்படின்றத இப்போ கம்ப்ளீட்டாக மறந்துடுச்சு. ஸோ இப்போது டைவ் பண்ண கற்றுக்குது. கமன்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது. ஷ்ரீக்கிங் அப்படின்னா ஹை பிச் சவுண்டில் கத்துறது. ஷில்லி அப்படின்னா சத்தம் போட்டு கத்துறது. ஹி வாஸ் நியர் த சீ நவ் ஃப்ளையிங் ஸ்ட்ரெயிட் ஓவர் இட் ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். இப்போ பறந்துக்கிட்டே கடல் கிட்ட போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக பறந்து போய்கிட்டே இருக்குது. ஓஷனை ஃபேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. He saw a vast green sea beneath him with little ridges moving over it. So, இப்போ அந்த பேர்ட் கீழே என்ன இருக்குதுன்னா க்ரீன் கலரில் சீ இருக்குது.
ஸோ கடல் மேலே சின்ன அலைலாம் மூவ் ஆகுறத பார்த்துக்கிட்டே பறந்து போயிட்டே இருக்கு. ஹி டேர்ன்ட் ஹிஸ் பீக் சைட்வேஸ் அண்ட் க்ரௌட் அம்யூஸ்லி. ஸோ அந்த பேர்டோட பீக்கை சைடாக திருப்பி சத்தம் போட்டுக்கிட்டே ஜாலியாக பறந்து போகுது. ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹட் லேண்டட் ஆன் திஸ் க்ரீன் ஃப்ளோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஸோ இப்போ இந்த கடலுக்கு மேலே இந்த பேர்ட் கண்ணுக்கு எதிரிலேயே அதோட பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தண்ணிக்கு மேலே ஃப்ளாட்டாக உட்கார்றாங்க. தேவர் பெக்கனிங் டு ஹிம் காலிங் ஷ்ரில்லி. பெக்கனிங் அப்படின்னா கூப்பிடுறது, கை அசைஞ்சு கூப்பிடுவோம் இல்லையா, ஆக்ஷனில் காட்டுறது. ஸோ ஆக்ஷன்லேயும் கூப்பிடுறாங்க, தென் சத்தம் போட்டும் கூப்பிடுறாங்க. ஹி ட்ராப்ட் ஹிஸ் லெக்ஸ் டு ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சீ. ஸோ இப்போ க்ரீன் கடலில் நிற்க ட்ரை பண்ணுது. ஹிஸ் லெக்ஸ் சாங்க் இன் டு இட். சாங்க் வந்து சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ இப்போது லெக்ஸ் தண்ணியில் மூழ்கிடுச்சு. ஹி ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட் அண்ட் அட்டெம்ப்டட் டு ரைஸ் அகெயின் ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ். ஸோ இப்போ பயம் வந்துடுச்சு, தண்ணியில் போயிட போகிறோமோ அப்படின்ட்டு. ஸோ பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் ஹீ வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஹீ குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். ஆனால் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குது, பயங்கரம் பசி வேறு. ஸோ வேகமாக அதோட விங்ஸை ஃப்ளாப் பண்ண முடியல. ஸோ பறக்க முடியவே இல்லை. His feet sank into the green sea and then his belly touched it and he sank no farther. So ippo anda bird oda legs mattum kadalukku ulle poiduchu, but adu odambu thannila patta odana ulle pogala. He was floating on it. So ippo thannikku mele bedandittu irukku and around him his family was screaming, praising him and their beaks were offering him scraps of dog fish. ஸோ இப்போ இந்த பேர்டை சுற்றி எல்லாருமே இந்த பேர்டை ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மிதக்க கற்றுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டாக் ஃபிஷ் கொடுக்குறாங்க. ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். ஸோ ஃபஸ்ட் டைமாக நல்லா பறக்க கற்றுக்குது. ஓகே, நவ் லெட் சி அபவுட் த ஆத்தர். லியாம் ஓ ஃப்ளாஹர்டி 1896-1984 was an Irish novelist and short story writer. So, இவர் ஐரிஷ் கண்ட்ரியோட நாவலிஸ்ட். நாவல்னா ஃபுல்லாக ஒரே ஸ்டோரி வரும் இல்லையா, அதான். அப்புறம் குட்டி குட்டி கதைங்களும் எழுதுவார். அண்ட் ஏ மேஜர் ஃபிகர் இன் த ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ். ரெனைசன்ஸ்னால் புரட்சி. ஐரிஷ் லிட்ரேச்சர் புரட்சியில் அந்த பீரியடில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஹி வாஸ் எ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லேண்ட். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ஃபவுண்டிங் மெம்பர் இவர் தான். அதை வந்து இவர் இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க. எ நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் த கேல்ஷே ஓ ஃப்ளாஹர்டி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலீஷ் எக்ஸப்ட் ஃபார் எ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் த ஐரிஷ் லாங்குவேஜ். இவர் ஐரிஷ் ஸ்பீக்கர் இருந்தாலும் கூட இங்கிலீஷில் நிறைய எழுதியிருக்கார். சில ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும்தான் ஐரிஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. So, இவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பாட்லைட்டில் மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கம்ஃபர்டபுளான லைஃப் வந்து லீட் பண்ணியிருக்காங்க. The first step of learning how to fly is realizing that you can. ஸோ எப்போ உன்னால் பறக்க முடியும்னு நினைக்கிறியோ அப்போ நீ பறக்க ஆரம்பிச்சுடலாம். ஸோ அதே மாதிரி எப்போ நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ கீப் ஆன் ட்ரையிங். தேங்க்யூ.